அவரை பற்றி நாங்கள் கூடுதலாக கதைக்க விரும்பவில்லை என்றால் அவர் ஏற்கனவே தோல்வி அடைவேன் என்பதை அவரே உணர்ந்து விட்டார். அதன் ஒரு வெளிப்பாடு தான் அவர் என்று கொக்கரித்து கொண்டு திரிவது. ஆகவே நாங்கள் என்னை பொறுத்தவரையில் எதுவித அரசியல்வாதியை விமர்சிப்பதோ அல்லது அவர்களை தூற்றுவதையோ நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இன்று நாங்கள் ஒரு புதுமையை படைப்பதற்காக இன்று மக்கள் மத்தியில் வந்திருக்கின்றோம். எங்களுக்குரிய வாய்ப்பை நீங்கள் தாருங்கள், நிச்சயமாக நாங்கள் மாற்றத்தை உருவாக்கி காட்டுவோம் என்பதைத்தான் இன்று, அதாவது எங்களுடைய கொள்கைப்பாடுகளை நாங்கள் மக்களுக்கு தெளிவாக்குகின்றோம். அதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே விமர்சனங்கள் என்பது வந்து கொண்டிருக்கும் அரசியலில் வருகின்ற பொழுது என்றால் அவர்கள் கடந்த காலங்களிலே எதுவித செயற்பாடும் மக்களுக்கு செய்யாமல் இன்று மக்களால் விரட்டி அடிக்கப்படுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே அதன் ஒரு வெளிப்பாடு தான் அவர்கள் தற்பொழுது கொக்கரித்து கொண்டு திரிவது. ஆகவே இதை நாங்கள் பெரிதாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை.